வணக்கம். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்சமான சாட் ஐட்டம்னா அது பானிபூரி. அது எப்படி சுவையாகவும் அதே சமயம் ஆரோக்கியமாகவும் செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்கிறேன். தேவையான பொருட்கள்: கொண்டைக்கடலை. கொண்டைக்கடலையில் புரதச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வளர்கிற குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மசாலா செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு, அரை லெமன், அப்புறம் ஒரு வெங்காயம், கூடவே ஒரு கேரட். இந்த கேரட்டை நீங்கள் துருவியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேக வச்சு உருளைக்கிழங்கு கூட மசிச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சோண்டு புளி. நம்ம லெமன் எடுத்ததுனால அந்த தண்ணிக்கு புளி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அப்புறம் சீரகப்பொடி. சீரகப்பொடி கொஞ்சம் அதிகமாகவே போட்டு, கொஞ்சம் மிளகுத்தூள். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் சேர்ப்பாங்க, அதை நான் சேர்க்கல, அது உடம்புக்கு கெடுதல். தேவைக்கேற்ப சாட் மசாலா, ஜஸ்ட் இது ஃப்ளேவருக்காக மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், லெமன் வந்து நீங்கள் அந்த மசாலாக்கும் கொஞ்சம் புழியணும், அப்புறம் அந்த தண்ணி பானிக்கும் கொஞ்சம் புழியணும். இஞ்சி கொஞ்சம், கல்லுப்பு, பிங்க் சால்ட். இந்த பிங்க் சால்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். பானிபூரிக்கு பிங்க் சால்ட் போடுறது ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானதும் கூட. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க, நல்லா மசிச்சுக்கோங்க. இதே மாதிரி கேரட்டை கூட வேக வச்சு மசிச்சுக்கலாம், இல்லை துருவியும் எடுத்துக்கலாம். துருவி எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் அந்த கொண்டைக்கடலையை சேர்த்துக்கோங்க. கொண்டைக்கடலை வந்து வேக வச்ச தண்ணியை வந்து அப்படியே கூட சால்ட் போட்டு குடிக்கலாம், ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அந்த பானியில் கூட கொஞ்சமாக சேர்க்கலாம் வேணாம், ரொம்ப நல்லது. பிங்க் சால்ட் போட்டுக்கோங்க. அந்த லெமன் புழிஞ்சிக்கோங்க. லெமன்லேருந்து விதை எடுத்துகிட்டு புழிஞ்சிக்கோங்க மறக்காமல், ஏன்னா விதை இருந்துச்சுன்னா அந்த கசப்பு வரும். அப்புறம் துருவிய கேரட் வந்து துருவி கொடுத்தா பச்சையாக சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க, ஆனால் இப்படி இதில் சேர்த்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனியன் கொஞ்சம், சில குழந்தைங்களுக்கு ஆனியன் பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பெரிய ஆனியனுக்கு பதில் சின்ன ஆனியன் கூட சேர்த்துக்கலாம், அது இன்னும் நல்லது. கொத்தமல்லி கொஞ்சம், அவ்வளோதான். மசாலா ரெடி. இதை நல்லா கையில் மசிச்சு எடுத்துக்கோங்க. இதாங்க மசாலா. அப்புறம் அந்த பானிக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும், புளி, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இதுலேயும் மிளகுத்தூள், அப்புறம் அந்த சீரகத்தூள் சேர்க்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. அப்புறம் இதுலேயுமே விதை நீக்கிட்டு அந்த லெமன் நல்லா புழிஞ்சிக்கோங்க. புளி கம்மியாக எடுத்துட்டு லெமன் புழிஞ்சிக்கோங்க, நல்லது லெமன். அவ்வளோதாங்க. இப்போ அந்த பானியில் நினச்சி நம்ம பூரியை சாப்பிட வேண்டிதான். பானி பூரி ரெடி. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாட் ஐட்டம் இது. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தி பானிபூரியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் சில்வர் ஸ்க்ரீன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.